ஓம் சாந்தி. நாம் இப்போது ருச்சி பெஹன் லண்டனில் இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, குளோபல் கோஆப்ரேஷன் ஹவுஸில் இருக்காங்க. அவங்க வந்து அனுபவத்தை, அவங்களுடைய அனுபவத்தை, பாபா கிட்ட கிடைச்ச அனுபவத்தை சொல்கிறாங்க. அதனுடைய தமிழாக்கத்தை நாம் இப்போது கேட்க போகிறோம். இன்றைக்கி உங்கள் எல்லாரோடையும் எதிரில் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது. தாதி ஜான்கியின் கூட சேர்ந்து என்னுடைய அனுபவம், அது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். இப்போ நான் இருக்கிறது தாதி ஜான்கியுடைய சிட்டிங் ரூம், அதை நாங்கள் சர்ஜரி ரூம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தாதி ஆத்மாக்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இது சின்ன ரூம், இதில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. தாதி எல்லாரையும் ஒரு மேக்னெட் மாதிரி எல்லாரையும் ஈர்த்து ஆக்கர்ஷணம் செய்து அவங்களுக்கு ஞானம் சொல்லுவாங்க, அதாவது சர்ஜரி பண்ணிடுவாங்க. இது என்னுடைய மிகப்பெரிய சௌபாக்கியம். இந்த மாதிரி ஒரு இடத்துல, இந்த இடத்துக்கு பேர் வந்து பாபா பவன்னு சொல்லுவோம். இங்கே தான் தாதிஜி, அதாவது குளோபல் கோஆப்ரேஷன் ஹவுஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி 20 வருஷம் வரைக்கும் ஜான்கி தாதி இங்கே தான் இருந்தாங்க. சுதேஷ் தீதி, ஜெயந்தி தீதி எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. இப்போ இது வந்து சிஸ்டர்ஸ் இருக்கிற இடமா இருக்குது. இது என்னுடைய சௌபாக்கியம். இந்த மாதிரி ஒரு தூய்மையான இடத்துல நான் இருக்கிறேன். இப்போ கூட நாம் தாதிஜியோடைய வைப்ரேஷன்ஸை அனுபவம் பண்ணுறோம். தாதிஜியோட சேர் இங்கே இருக்குது, நான் அப்புறமா அதை உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொருவருடைய அனுபவமும் தனிப்பட்டதாக இருக்குது. இந்த ஆத்மாவுடைய நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கை இருந்தது. இப்போ வரைக்கும் கூட ஒவ்வொரு அடியிலையும் பாபா என்னை பிடிச்சு வச்சிட்ருக்காங்க. ஏன்னா பல தடவை குழந்தைங்க சேட்டை பண்ணுவாங்க, அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைங்கள கெட்டியாக பிடிச்சி வச்சுப்பாங்க இல்லையா, பாதுகாப்பாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கு பாபா என்னையே அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு அடியிலையும் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. என்னுடைய வாழ்க்கை பயணம் யூபியில், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சின்ன டவுனில், பிளக்குவான்னு பேர், ஹாப்புட்க்கு பக்கத்தில். ஹாப்புட்டில் யக்ஞத்துடைய ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது. அங்கே தான் நான் பிறந்தேன். என்னோடய அம்மா அப்பா, முதல்ல எங்கள் அப்பா தான் ஞானத்துக்கு வந்தாங்க. நாங்களாம் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க. பாரத நாட்டில் உள்ள பழக்கம் என்ன அப்படின்னா, அம்மா அப்பா ஞானத்தில் வந்தாங்கன்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படியே குழந்தைங்க அதையே ஃபாலோ பண்ணிடுவாங்க, பண்ணணும். அப்போது குழந்தை பருவத்தில் எதுவும் புரியலை. நான் ஆத்மா இந்த கோர்ஸெல்லாம் எதுவுமே கேட்கலை. இப்போ நான் கோர்ஸ் கொடுக்குறேன், ஆனால் அப்போது நான் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால ஒருவேளை கோர்ஸ் கேட்டிருந்துருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணி நான் சென்டருக்கு போவேன். ஆனால் பகவான் மேலே எனக்கு ரொம்பவுமே ஆழமான அனுபவம் இருந்தது. அதை பக்தியில் சொல்லுவாங்க இல்லையா, பகவான் வந்து இறந்து போனவங்களை எழுப்புவார், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. பகவான்னா சர்வசக்திவான், அவர் என்ன வேணாலும் செய்ய முடியும். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் பாபாவை பகவான் என சேர்த்துக்கிட்டேன். பாபா பகவான் தான், ஆனால் அவரை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயங்களில் நான் ரொம்பவுமே வெட்கப்படக்கூடிய சன்ஸ்கார் எனக்கு சின்ன பிள்ளையிலிருந்தே அப்படி தான். நான் யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். பாபாவை நான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆக்கியிருந்தேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எக்ஸாம் நடக்கும் இல்லையா, அப்போ நான் பாபா கிட்டே கேட்பேன், பாபா எக்ஸாமில் என்ன வரும்,
அப்படியே புத்தகத்தை கண்ணை மூடிக்கிட்டு திறப்பேன், எந்த ரெண்டு பேஜ் வருதோ அதை நல்லபடியாக படிச்சுட்டு நான் போவேன். நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, அதுதான் வந்து எக்ஸாமில் வரும். இந்த மாதிரி பாபாவுக்கு நான் சேலஞ்ச் பண்ணிட்டு போவேன், அதை பயன்படுத்தி அவரை நான் பயன்படுத்தியும் பார்ப்பேன். நீங்கள் பகவான் இல்லையா, கொஷின் பேப்பர் என்ன வரும்ன்றதை நீங்கள் சொல்லணும்னு சொல்லுவேன், அதே தான் வரும். இந்த மாதிரி பாபா மேலே எனக்கு நம்பிக்கை ரொம்ப ஆழமாக இருந்தது. ஆனால் வளர வளர எனக்கு கொஞ்சம் வெளி உலகத்தினுடைய ஈர்ப்பு ஏற்பட்டது, ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி. ஆனால் ரெண்டு விஷயங்கள் எங்களை ரொம்பவுமே பாதுகாப்பு செஞ்சது. ரெண்டு விஷயங்கள் தாரணா பண்ணினேன். ஒன்று உணவு பழக்கம். ஏன்னா எங்களுடைய முழு குடும்பமே ஞானத்தில் இருந்தாங்க. ஏற்கனவே நம்ம குடும்பம் வந்து வெஜிடேரியன் தான். அப்புறம் வெளியில் உள்ள உணவுகள், யார் வீட்டு உணவும், அதையெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதில் ரொம்ப பக்காவாக இருந்தோம். எங்கள் அம்மா அப்பா எப்போவுமே எங்களை தடை பண்ணது கிடையாது. நாங்கள் செய்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்களை அப்படியே ஃப்ரீடம், சுதந்திரம் தான் விட்டாங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சரி எது தப்பு எதுங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் சாப்பிடல, அப்போ நாங்கள் எப்படி சாப்பிடுவோம், நாங்களும் சாப்பிட மாட்டோம். அப்போ இந்த உணவு, ஒன்று இந்த உணவுவினுடைய தாரணை, ரெண்டாவது என்னென்னா காலையில் எழுந்து, அதிகாலையில் எழுந்து பகவானுடைய நினைவு செய்வது. அடுத்தது தூய்மை, குமாரிங்கிறதுனால தூய்மை இருக்கதா செஞ்சது. இந்த தாரணை எங்களுக்கு ஒரு பலமாக சக்தியாக ஆகிடுச்சு. எவ்வளோ தடைகள் எவ்வளோ சவால்கள் வந்தாலுமே கூட அதில் இந்த நம்பிக்கையில் குழப்பம் ஏற்பட்டது தான். ஆனால் இந்த மூணு தாரணையும் ரொம்பவும் டைட்டாக, பாபா எங்களை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. இது ஒரு ரெண்டு அனுபவம் நான் உங்களுக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னாச்சுன்னா, நான் சிஏ படிப்புக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதினேன் சிஏ எக்ஸாமுக்காக, சிஏ படிக்கிறதுக்காக. அதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. மனசில் அடி விழுந்துருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஃபெயில் அப்படின்றதையே தோல்வியே அடைஞ்சதே கிடையாது. நான் அவ்வளோ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு கிடையாது, ஆனாலும் நான் எப்போவுமே ஃபெயில் ஆனதே கிடையாது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏதாவது தவறு நடந்தால் என்ன சொல்லுவோம், பகவான் பாருங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நானும் கூட அதே மாதிரி பாபா கிட்டே கேள்வி கேட்டேன். ஏன்னா என்னுடைய ப்ரொஃபஷன் என்னென்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. அதில் வந்து சிந்திக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவோம், லாஜிக்காக திங்க் பண்ணுவோம். அப்போ பாபாட்ட கேள்வி கேட்டேன், நீங்கள் சர்வசக்திவான், நான் உங்கள் குழந்தை, நீங்கள் ஏன் எனக்கு இந்த மாதிரி எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணலை? அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிது. அப்புறம் அந்த நேரம் நான் பக்தி ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக இந்த ஜென்மத்தில் நான் பக்தி செய்யலை, முன்னாடி பக்தி செஞ்சிருப்பனா இருக்கும், அதனால தான் ஞானத்துக்கு வந்திருக்கேன். அந்த நேரம் இடையில் கொஞ்சம் பக்தி, பகவானையும் நினைப்பேன், தேவி மாவுக்கும் பூஜை செய்வேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க, நீ பூஜையெல்லாம் செய்ய மாட்டேங்கிற, விரதம் இருக்க மாட்டேங்கிற, கோயிலுக்கு போக மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி நீ பாஸ் பண்ணுவேன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். நவராத்திரி விரதம் இருந்தேன், கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். சிஏ இன்டர்மீடியட்டில் ரெண்டு எக்ஸாம் இருக்கும், அது ரெண்டையும் நான் பாஸ் பண்ணினேன். அதுக்கப்புறமா சிஏ ஃபைனல் படிப்பு ஸ்டார்ட் ஆனது. அது டெல்லியில் தான் இருந்தது. ஏன்னா எங்கள் ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊர் தான். லோக்கல் ஸ்டடி அங்கே தான் பண்ணினேன். சிஏ ஃபைனல் எக்ஸாமுக்கு நான் டெல்லியில் போய் தான் தயார் பண்ண வேண்டி இருந்தது, ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டி இருந்தது. ஏன்னா டெல்லி தான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஊர். எங்களுடைய சென்டர் கூட டெல்லி ஜோனுக்கு கீழே தான் வந்தது. நாங்கள் மதுபன் போனால் டெல்லி ஜோனில் இருந்தால் போவோம். அப்போது டெல்லிக்கு போகணும் அப்படிங்கிறப்போ கிளாஸஸ் அங்கே தானே நடக்குது. அந்த கிளாஸஸ் வந்து காலையில் 7 to 11, அது ஃபிக்ஸட் டைமு. அப்போ காலங்காத்தால் அவ்வளோ சீக்கிரமாக எப்படி அங்கே போகிறது? அப்போது கிருஷ்ணா நகர் டெல்லியில் அங்கே பாபாவுடைய ஃபஸ்ட்டு ப்ரெஸ் இருந்தது.
அச்சகம் இருந்தது. இப்போ இந்த ஞானாமிர்த ப்ரெஸ் மதுபனில் இருக்கு இல்லையா, அது முதல்ல கிருஷ்ணா நகரில் தான் இருந்தது. அங்கே தாதி கமல்மணிஜி இருந்தாங்க. அப்புறம் இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஆத்தம் பிரகாஷ் பாய், அவங்க எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா அப்பா அவங்கக்கிட்ட பேசி அங்கே அனுப்பினாங்க. தாதி ரொம்ப அன்பாக அனுமதி கொடுத்தாங்க. இங்கே இருந்து இவங்க படிக்கட்டும், இங்கே இருந்துட்டு என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ அங்கே போகட்டும். ஆனால் எனக்கு கொஞ்சம் அது பந்தனமாக கட்டுப்பாடாக தெரிஞ்சுது. சென்டரில் இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, சென்டரில் இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய படிப்பு படிக்கணுமா அப்படின்ட்டு. ஆனால் ஒன்று, இந்த சாப்பாட்டு விஷயம் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம ஹாஸ்டலில் இருக்க முடியாது என்னால். ரெண்டாவது, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ட்ரெடிஷ்னல் பழமைவாதிகள், ஒரு பொண்ணை தனியாக வந்து அனுப்ப முடியாதுன்னு நினைப்பாங்க. சென்டரில் தாதிக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு சீனியர்ஸ் பெரியவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு என்னை அங்கே விட்டுட்டாங்க. நான் சென்டரில் தாதியுடைய அன்பு, அவ்வளோ அன்பு கிடச்சிது, மூத்த சகோதரியுடைய அன்பு அவ்வளோ கிடச்சிது. கமல்மணி தாதி ஒரு விஷயம் சொன்னாங்க, இது உன்னுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பாபா வீட்டில் இருந்துட்டு படிச்சிட்ருக்கீங்க இல்லையா, இது உங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரம் எனக்கு ஒன்றும் புரியலை, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போது எனக்கு என்னால் அதை உணர முடியுது. நான் ஏசிஏ படிப்பு படித்தேன், அதில் எனக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டே கிடையாது. உலக படிப்பு படிக்கிறதில் என்ன ஆர்வம்னா, படித்து நிறைய சம்பாதிக்கணும், பேர் புகழ் வாங்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் பாபாவுக்கு தெரியும் இல்லையா, என்னுடைய பேக்ரவுண்டை பாபா அப்போவே ரெடி பண்ணினாங்க, என்னுடைய ஸ்டேஜ் பாபா ரெடி பண்ணினாங்க. இந்த படிப்பு, என்னுடைய படிப்பு எங்கே யூஸ்ஃபுல் ஆகும்ட்டு, யூஸ் ஆகும்னுட்டு. அப்புறம் நான் அங்கே இருக்க ஆரம்பித்தேன். ஃபுல் டே சென்டரை விட்டு வெளியில் தான் இருப்பேன். ஏன்னா 7 to 11 அப்புறம் மத்தியான கிளாஸ் நடக்கும். இடைப்பட்ட டைமில் நான் லைப்ரரியில் போய் உட்காந்து படிப்பேன். அப்புறம் சாயந்தரம் சென்டருக்கு வருவேன். சென்டரில் இருக்கிற சகோதர சகோதரிகள் எப்போவா சந்திப்பாங்க இல்லையா, அப்போது தாதிக்கிட்ட கேட்பாங்க இவங்க என்ன இங்கே இருக்காங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. நான் எங்கள் சிஸ்டர் பார்த்ததே இல்லையே சென்டரில், கிளாஸ்லே இருக்க வரமாட்டாங்களே. அப்போது தாதி சொல்லுவாங்க, இவங்க காலையில் 6 மணிக்கு போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க, கிளாஸில் இருக்க மாட்டாங்கன்னு தாதி சொன்னாங்க. அப்போ எனக்கு அங்கே பாபா மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய விஷயம் நடந்தது. ஒரு முறை என்ன நடந்ததுன்னா, எங்கள் கிளாஸ் நடந்தது இல்லையா, அதில் ஒரு டீச்சர் டைரக்டரி பற்றின கிளாஸு, அவங்க ஈவினிங் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஈவினிங்னால் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 4 மணி நேர வகுப்பு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 4 மணிக்கு அதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி சென்டருக்கு வந்தேன்னா எத்தனை மணிக்கு வருவேன், 11 மணிக்கு வருவேன். அது நடைமுறையில் இந்த அளவுக்கு முடியாது இல்லையா. நான் ஆக்சுவலி உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயப்படுவேன், எப்படி தனியாக வர்றது போகிறது அப்படின்ட்டு. அப்போ நான் பாபா கிட்ட சொன்னேன், பாபா இந்த கிளாஸ் நான் கேட்டு தான் ஆகணும், ஏன்னா அவர் அந்த ஒருத்தர் தான் அந்த நேரத்தில் பெஸ்ட்டு டீச்சர், நீங்கள் ஏதாச்சும் செய்யுங்க. ஆனால் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவருடைய ஹிஸ்ட்ரியில் அந்த டீச்சர் இருந்தார்லையே, அவருடைய ஹிஸ்ட்ரியில் முதல் முறையாக அவர் இதை அறிவித்தார். இந்த புது பேட்ச் வந்து 2 மணிலேருந்து மத்தியானம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கு பாபா மேலே எவ்வளோ அன்பு வந்திருக்கும். ஒரு சின்ன சங்கல்பம், பாபா அதை பூர்த்தி பண்ணிட்டாங்க. அப்போது அந்த நேரம் நான் பாபாவுக்கு மனசார அவ்வளோ சொன்னேன், பாபா நான் எப்போ பார்த்தாலும் உங்கள் கையை விட்டுட்டு ஓடுறேன், ஆனால் நீங்கள் என்னை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, வெளியில் இருக்கணும், சென்டரில் இருக்க மாட்டேன்னு நான் நினைப்பேன். ஆனால் பாபா நாடகப்படி என்னை அங்கே கொண்டு வந்து என்னை சென்டரில் கொண்டு வந்து பத்திரமா உட்கார வச்சாங்க. அவங்க அந்த டீச்சர் அவருடைய ஹிஸ்ட்ரியில் முதல் முறையாக மத்தியான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை இருந்தது தான், ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, பாபா முக்கியமாக எனக்காக அந்த பேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாபா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம், ஒவ்வொரு அடி அடியிலையும் எனக்கு அவ்வளோ உதவியை அனுபவம் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம்
பாபா மேலே நிறைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்தது. ஏன்னா சென்டரில் இருந்தோம், சென்டருடைய சூழ்நிலை, சென்டருடைய பிரம்மா போஜன் அது எல்லாம் போகுது இல்லையா, ஆத்மாவுக்கும் சாப்பாடு கிடைக்கிது, புத்தியும் திவ்யமாகிக்கிட்டே இருக்குது. அந்த நேரம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் 18 ஜனவரி வந்தது. அப்போ நான் அங்கே தான் இருந்தேன். 18 ஜனவரி அப்போது பாரத நாட்டில் ஃபுல் டைம் டேபிள் செட் பண்ணுவாங்க. காலையில் இருந்து நைட்டு வரைக்கும், காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் பட்டி நடக்கும். பட்டி மத்தியானத்துக்கு அப்புறம் பிரம்மா பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் சாயந்தரம் பாப்தாதாவுடைய சந்திப்பு நடக்கும். அதை நம்ம டிவியில் பார்ப்போம் அப்போல்லாம். அப்போ நான் பாபா கிட்ட சொன்னேன், பாபா 18 ஜனவரி அப்போது நான் இங்கே தான் இருக்கணும், யோக தபஸ்யா பண்ணணும். காலையில் 7 மணிக்கு எனக்கு கிளாஸ் இருக்கும். நான் வந்து பாபா ரூமில் சங்கல்பம் பண்ணினேன், பாபா என்னை சென்டரில் இருக்கணும்னு நினைக்கிறேன். காலையில் பிரம்மா பூஜன், காலையில் பட்டி நடக்கும், அப்புறம் பிரம்மா பூஜன் நடக்குது, பட்டியில் உட்காரணும், பிரம்மா பூஜனில் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினேன். காலங்காத்தால் எனக்கு மெசேஜ் வந்தது என்னென்னா, உங்கள் கிளாஸஸ் வந்து இன்றைக்கி கட் ஆகிடுச்சு, தவிர்க்க முடியாத காரணங்களால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிட்டு. பாருங்கள், நான் யார்கிட்டையும் சொல்லலை, தாதிகள்கிட்ட சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஆனால் பாபா கிட்ட சங்கல்பம் மட்டும் பண்ணினேன். பாபா பாருங்கள் எப்படி, இது ஒரு 5-6 பேருக்கான கிளாஸ் கிடையாது, 500, 600, 1000 பேர் கூட இருப்பாங்க. அவ்வளோ பேருடைய கிளாஸு விக்கி ஆடிட்டோரியத்தில், அங்கே தான் எங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அந்த கிளாஸை கேன்சல் பண்ணுறதுங்கிறது. ஆனால் பாபா அதை நடத்தியிருக்காங்க, அது எனக்காக மட்டுமே. அப்போது பாபா கிட்டே, பாபா மேலே எனக்கு மனசார கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டது. இடையில் கொஞ்சம் நான் விலகினேன், ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாபா என்னை இழுத்துட்டாங்க. அந்த கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பாபா கூட. அப்புறம் நான் ரொம்ப நல்ல அனுபவம் பண்ணேன், பட்டி பண்ணேன், பிரம்மா போஜனில் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் மத்தியான கிளாஸுக்கு நான் போயிட்டேன். போயிட்டு திருப்பி சாயந்தரம் பாபா மீட்டுக்கு வந்துட்டேன், சென்டருக்கு வந்துட்டேன். சாயந்தரம் பாபா மிலன் இருந்தது. எனக்கு கொஞ்சம் டயர்டாயிட்டு, காலையில் இருந்தே சென்டரில் சேவா பண்ணிவிட்டு, பட்டி பண்ணிவிட்டு, மேலேயும் கீழும் ஏறி இறங்கி அப்புறம் வெளியிலையும் போயிட்டு வந்தேன். அப்போ நான் பாபா ரூமில் உட்காந்தேன், பாபா நான் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு 5-10 நிமிஷம் நான் பாபா ரூமில் யோகா பண்ணேன். அப்போ நான் ரொம்ப லேசாக ஃபீல் பண்ணேன். ஃபுல் டே நான் எதுவுமே செய்யலை, எந்த வேலையும் பண்ணலை, அந்தளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். இதுதான் பாபா செய்கிற அதிசயம். எப்படி பாபா நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பத்தையும், ஏன்னா மனசார நான் சொல்கிறேன், என் மேலே பாபா என் மனசில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த ஆத்மா அடிய அடியிலையும் அனுபவம் பண்ணியிருக்கேன் மனசார. எப்படி பாபா எனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பாபாவுக்கு என்னுடைய எதிர்காலம் தெரிஞ்சிருக்கு, முன்னாடியே பாபா என்னையே பாதுகாப்பு செஞ்சுட்டாங்க, ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறாங்க பாதுகாப்பான இடத்துக்கு. அப்புறம் என்னுடைய சிஏ படிப்பு முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நான் மதுபனுக்கு வர ஆரம்பித்தேன். மதுபனில் பாண்டபவனில் அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பாண்டபவனில் முதல்ல அங்கே தான் ஆடிட் நடக்கும், ஜோன் வைஸ் ஆனுவல் ஆடிட் நடக்கும். ஒவ்வொரு ஜோனில் இருந்தும் சகோதர சகோதரிகள் வருவாங்க. மெடிடேஷன் ஹாலுக்கு மேலே அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே எனக்கு பாக்கியம் கிடச்சிது, இந்த ஆத்மாவுக்கு சேவா பண்ணுறதுக்கான சேவை, மகா யஜ்யத்தில் சேவா பண்ணுறது. நான் சிஏ டிகிரி கிடச்சதும் எங்கள் சென்டரில் இருந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் முதல்ல பாபா வீட்டில் சேவா பண்ணுங்கள், பாக்கியத்தை உருவாக்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிக்கோங்க. அப்போது நான் சீனியர்ஸ் பெரிய சிஸ்டர்ஸ்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க
கொஞ்சம் நீங்கள் அனுபவத்தை அடையிறதுக்காக வெளியில் வேலை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பாபா என்னையை பாஸ் பண்ண வச்சாங்க. கமல்மணி தாதி எப்போதுமே சொல்லுவாங்க, இது உன்னுடைய ஃபவுண்டேஷன்னு சொல்லுவாங்க. பாபா எனக்காக கொடுத்ததில் நான் பாபா சேவா பண்ணி என்னுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கணும். அப்போ நான் என்னுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறதுக்காக மதுபன் யஜ்யத்தில் சேவா பண்ண ஆரம்பித்தேன். ஜாபுக்கு முன்னாடியே அங்கே எனக்கு ரொம்ப நல்ல, நான் சொல்கிறேன், வாழ்க்கையினுடைய திருப்பு முனை அங்கே தான் நடந்தது. பாபாயை வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தினாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் பாபா மேலே நிறைய நம்பிக்கை இருந்தது. பாபா எனக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த நம்பிக்கை இரலை, இந்த திடசங்கல்பம் வரலை. நான் பாபாவுடைய இங்கேயே இந்த யஜ்யத்திலேயே சமர்ப்பணமாகணும், சென்டரில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுனதே இல்லை. யார் கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து தூய்மையாக இருக்கணும், தூய்மையான வாழ்க்கை வாழணும், ஆனால் சென்டரில் நான் சமர்ப்பணமாக மாட்டேன், அது எனக்கு பந்தனமாக ஆகிடும். நான் மதுபன் வந்த பொழுது அங்கே பலமுறை கடைசி நாள், ஆடிட்டுடைய கடைசி நாள் வரும்போது ராத்திரி முழுவதுமே கூட நாங்கள் உட்காந்து அங்கே சேவா பண்ண வேண்டியது இருக்கும். சில நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி 3 மணி கூட ஆகும். எல்லோரும் யோகா பண்ணுறதுக்காக வருவாங்க, அமிர்த வேலையில் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போவோம். ஆனால் சாயந்தர யோகா இருக்கு இல்லையா, 6:30 to 7:30 வரைக்கும் யோகா, அதை நாங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டோம். அதுக்காக எல்லாருக்குமே அனுமதி உண்டு. 2 ஆடிட்டர்ஸுக்கு நாங்கள் அப்போது தனித்தனி இடத்துல, சில நேரம் குடியில் இல்லை பாபா ரூமில், அங்கெல்லாம் ரொம்ப கூட்டம்தான் இருக்கும். சாந்தி ஸ்தம்பத்தில் தனித்தனி வேறு வேறு இடங்களில் உட்காந்து யோகா பண்ணுவோம். ஒரு நாள் நான் பாபா ரூமில் உட்காந்துருந்தேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஆழமான ரியலைசேஷன் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டது. அதாவது என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு கதை போல் அப்படியே தெரிஞ்சுது. என் கண்ணுக்குள்ளே அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் வாழ்க்கை, நான் விரும்பிய வாழ்க்கை. ஏன் இன்னும் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்? நான் எப்போவுமே கிருஷ்ணா நகரில் இருந்த பொழுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டு கிடச்சிருக்கு, நாம் எல்லோரும் சேர்ந்தா இருப்போம், சேர்ந்து இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வீடு அந்த மாதிரி பார்த்தோம். எங்கள் அம்மா அப்பாவும் கூட ஒன்றும் சொல்லலை, ஆனால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த வீடெல்லாம் பார்க்குறதுக்கு. பட் ஏதாவது காரணத்தினால அதெல்லாம் கிடைக்காமலே போயிடுச்சு. காரணம் இதுவாக தான் இருக்கும், இந்த குழந்தை கையை விட்டுட்டு ஓட ஆரம்பிக்குது, ஆனால் பாபா இன்னும் டைட்டாக என்னைய பிடிச்சிக்கிட்டாங்க. அதாவது பாபா என்னுடைய வாழ்க்கையை சேவ் பண்ணிட்டாங்க. அந்தளவு உள்ளுக்குள்ளே இருந்து பாபா மேலே அவ்வளோ அன்பு உருவானது. பாபாட்ட கேட்டேன், பாபா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறது, பாபா செய்பவர் செய்ய வைப்பவர் எல்லாமே செய்கிறார், ஆனால் நான் என்னுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறதுக்கு நிமித்தமாகணும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து எனக்கு உருவானது, பாபா நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் ரிட்டர்ன் என்ன செய்கிறது, அதுக்கு நான் எப்படி நான் ரிட்டர்ன் கொடுக்கறது. அந்த நேரம் ஒரே ஒரு எண்ணம் தான் மனசில் வந்தது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அந்த நேரம் நான் சங்கல்பம் பண்ணேன், யார் எதுவானாலும் எப்படியானாலும் நான் பாபா சேவையில் சமர்ப்பணமாகணும். தனியாக இருந்தாலும் சரி, இல்லை சென்டரில் இருந்தாலும் சரி, ஏதாவது செய்யணும், பாபாவுடைய சேவையில் நான் ஃபஸ்ட்டு செய்யணும், சமர்ப்பணமாகணும் அப்படிங்கிற பக்கா நம்பிக்கை அந்த நேரம் எனக்கு ஏற்பட்டது. நிறைய பாபா எனக்கு அனுபவத்தை ஏற்படுத்தினாங்க. மதுபன்லையும் இந்த மாதிரி ஒன்றா ஒரே நேரத்தில் கண்டினியூவஸாக 6 to 8 months வரைக்கும் சேவை நடந்தது. அப்போ அந்த ஆடிட்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தராக போக ஆரம்பித்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ட்ராமா என்கிட்ட வந்து கேட்டாங்க, கொஞ்சம் நீங்கள் இருக்க முடியுமா, ஏன்னா நம்ம ஹேண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க. அப்போது அவ்வளோ நாள், அதிகமான நாள் வந்து நான் பாண்டபவுனில் இருந்தேன், அது என்னுடைய திருப்பு முனையாக இருந்தது.